ரோகிணி நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் நாலாம் பாதத்தில் திருமணம் பண்ணவங்க கரெக்டாக இந்த ஏஎல்பி லக்னம் அப்படிங்கிறது மிதுன லக்னமாக மாறும்போது அங்கே மிருகசேஷம் ரெண்டாம் பாதம் வாங்கும்போது ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ்டு. இப்போ டிவோர்ஸ்டு அப்படிங்கிறத விட இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு பிரிவான வாழ்க்கை இருக்குதுன்னு செஞ்சிங்கன்னா வெளிநாட்டு கணவராக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அந்த பெண்ணுடைய ஜாதகத்தோட அமைப்பு கணவருடன் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு யோகம் இல்லை. பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் போகும்போது திருமணம் நடந்தது அப்படின்னா அந்த செகண்ட் மேரேஜ் பண்ணால் தான் அவங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். இல்லைன்னா பிரிவு அப்படிங்கிறத அழகாக சொல்லலாம். இந்த கடக லக்னத்தில் ஒரு செயலை வேகமாக செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணுடைய மனோபாவகம் சிம்ம லக்னமாக மாறும்போது அவங்களுக்கு மாற்றம் அடையும். நான் சொல்கிறதத்தான் கேட்கணும், அப்படிப்பட்ட கணவராகத்தான் வரணும், எனக்கு அடிமை அப்படிங்கிறத கூட சொல்லுவாங்க முன்னாடி. இந்த காலகட்டத்தில் இந்த கிரக அமைப்பு ஐந்தாம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இதை எப்படி சொல்லலாம், மறைவான காதல், திருமணத்திற்கு பிறகும் மறைவான காதல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். திருமணம் சம்பந்தமான பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ஸ்ரீ குரு உமா வெங்கட் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வருது அப்படிங்கிறது சாதாரண விஷயம்தான். என்ன தான் பொருத்தம் பார்த்து பண்ணாலும் சண்டை சச்சரவுகள்ங்கிறது வரைக்கும் ஓகே, ஆனால் விவாகரத்து அப்படிங்கிற வரைக்கும் போகிற நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இப்போது ஒரு கோர்ட் வாசலில் போய் நின்னோம்னா அதிகபட்சமான விவாகரத்து கேஸ்களை நம்மளால் பார்க்க முடியுது. அதுவும் இப்போ சமீபத்திய காலங்களில் மியூச்சுவல் விவாகரத்து அப்படின்னு ஆகிடுச்சு. ரொம்ப சண்டையெல்லாம் போட்டுக்கிறதுல பெரிய பிரச்சனைலாம் எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்கல அவ்வளோதான் மியூச்சுவலாக நம்ம பிரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரியான விவாகரத்து அமைப்பு இவங்களும் ஜாதகம் பார்த்து திருமணம் செய்தவர்களாக தான் இருக்காங்க முழுக்க முழுக்க. இது எங்கே மிஸ் ஆகுது? இது நீங்கள் விவாகரத்துன்னு ஒரு 25-30 சொல்கிறீங்க, 82 கணவன் மனைவி பிரிஞ்சவங்க அப்படிங்கிறது ஃபாரினில் இருக்காங்க. அந்த கணவருக்கு மனைவியோட சொத்து, மனைவிக்கு கணவருடைய சொத்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு தன் குழந்தைகளோட போயிருந்து 72 அவங்களுக்கு, அந்த அம்மாவுக்கு, அந்த கணவருக்கு 80, ரெண்டு பேருக்குமே பிரிஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஜாதக அமைப்பு, அவங்களுடைய கிரக அமைப்பு இத்தனை காலங்கள் கழிந்து அவங்க தனியாக இருக்கணும். இது 52 நடக்குது, 48 நடக்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த ஜாதகர் ஏன் இதை சொல்றது இல்லை, இவ்வளவு பேரும் ஜாதகம் பார்த்து திருமணம் செஞ்சவங்க தானே, அப்ப உங்களுக்கு 45 இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே சொல்லலாம் இல்லையா? அப்படி பாத்தீங்கன்னா திருமணமே நடக்காது சார். ஏன்னா திருமண காலங்கிறது மேக்சிமம் உங்களுக்கு ஒரு 5-10 அப்படிங்கிறது ஒரு இணைவு அப்படிங்கிறது நல்லா இருக்கணும், அப்போ தான் திருமணமே பண்ணி கொடுப்போம். இன்றைக்கி நான் கேட்குறேன், எந்த பெற்றோர்கள் ஒற்றுமையாக இருக்காங்க? 100%, 75% பிரச்சனைக்குரிய பெற்றோர்கள் தான். எங்கே பார்த்தாலுமே பிரச்சனை இருக்குதானா, இருக்கத்தான் செய்யுது. நான் கேட்குறது என்னென்னா, பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லா குடும்பத்திலும் இருக்கிறதா, ஆனால் பிரிந்து செல்தல் அப்படிங்கிறது வேற இல்லையா? அப்போது பிரிந்து செல்றதுக்கான ஒரு அமைப்பு இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறப்ப இது ஏன் ஜோதிடர்கள் சொல்கிறது இல்லை அப்படிங்கிறதான் இந்த கேள்வி. ஏன் அழுத்தம் உங்கள்கிட்ட வைக்கிறேன் அப்படின்னா, ஏஎல்பியில் 10 ஒரு முறை லக்னம் மாறும் அப்படிங்கிறீங்க. அப்போது 10 அப்புறமா இவரோட குணநலன்கள் இந்த இடத்துல மாறுது, 10 அப்புறமா இந்த குணநலன்கள் மாறுது, 10 அப்புறம் இவ்வளோ லைஃப் ஸ்டைல் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது, அப்போ இவங்களுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு கருத்து வேறுபாடுகள் வரலாம், 20-30 வரைக்கும் இவங்க நல்லா இருப்பாங்க, 30-40 அப்போ இந்த மாதிரி சண்டை போட்டுப்பாங்க, 40-50 அப்போ இந்த மாதிரி பிரச்சனையில் பிரிஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, இப்படி கணிக்க முடியும் இல்லையா? கண்டிப்பாக இது வரைக்கும் ஏன் அந்த மாதிரி கணிக்கப்படலை, அப்படி கணிக்கப்பட்டாலும் ஏன் சொல்லப்படலை அப்படிங்கிறது தான். அது அன்னைக்கு யாருக்குமே அக்ஷய லக்ன பத்ததி அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறது தான் சொல்லுவேன். இன்றைக்கி அக்ஷய லக்ன பத்ததி தெரியும், நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். முதலே நான் சொன்னேன், ஒரு திருமண வாழ்க்கை அப்படின்னா ஒரு 10 அப்படிங்கிறது அவங்களுடைய இணைவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த திருமண ஜாதகங்களையும் நாங்கள் கொடுக்குறோம். இதற்கு முன்னாடி சொன்ன வார்த்தை தான், இதற்கு முன்னாடி அப்படிங்கிறது நம்ம வந்து தசாபுக்தி அடிப்படையில் மட்டும்தான் நமக்கு வந்து திருமண பொருத்தங்கள் அப்படிங்கிறது குறிப்பிட்டு வந்துட்டுருக்கோம். அதுலேயுமே அந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செஞ்சது. சுக்கரதசை வந்தது, ஆரம்பத்தில் கல்யாணம் அப்படிங்கிறது நடந்துருது, அதே சுக்கரதசை முடிவில் டிவோர்ஸ் அப்படிங்கிறது நடந்தது. ராகுதசை வந்தது, திடீர் திருமண யோகத்தை கொடுத்தது, அதே ராகுதசை. நான் சொல்கிறது அக்ஷய ராசி அன்றைய தசாபுக்திக்கு மட்டும்தான், எல்லாருக்குமே சொல்லக்கூடியது ராகுதசையில் திருமண முறிவு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இந்த பெண்ணுடைய ஜாதகம், இந்த ஆணுடைய ஜாதகம், இந்த தசைகள் எங்கேருந்து நடக்கிறது, ரெண்டு தசைகளும் சஷ்டாஷ்டமாக இருந்தது அப்படின்னா அந்த திருமணங்கள் அந்த தசா சந்தின்னு சொல்லுவாங்க, அப்படி வரும்போது திருமணத்துக்கு எடுக்க மாட்டாங்க. அது முடிந்து அடுத்த ஒரு ரெண்டு அந்த தசையும் புக்தியும் சேரும்போது இவங்க ரெண்டு பேரும் சரியில்லாத நிலைமையில இவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது வரத்தான் செய்து சில காலங்கள் அவங்க பிரிந்து வாழத்தான் செய்கிறாங்க. இந்த 10 பிரிந்து வாழ்ந்த ஒரு தம்பதி அப்படிங்கிறது 11 சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதானா இருக்குது. இன்னும் கொஞ்சம் அப்டேட்டாக சொல்ல போனோம்னா, இப்போ டிவோர்ஸ்ட் அப்படிங்கிறத விட இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு பிரிவான வாழ்க்கை இருக்குதுன்னு செஞ்சிங்கன்னா வெளிநாட்டு கணவராக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அந்த பெண்ணுடைய ஜாதகத்தோட
அமைப்பு கணவருடன் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு யோகம் இல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டு கணவராக பார்த்து திருமணம் செய்து கொடுங்க, கொஞ்ச நாள் அவங்க இப்படி இருக்கட்டும், எத்தனை வருஷம் அந்த பையனுடைய வருமானம் கொஞ்சம் இதாகிற வரைக்கும் அந்த பிரிஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இவங்க பிரியாம இருக்கலாம் அப்படிங்கிறது. கண்டிப்பாக ஒரே வாழ்க்கை ஒரே திருமணம், பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள தூர தூர வாழ்க்கை. ஆறு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு போவாங்க, சிலர் மூன்று வருடத்துக்கு ஒரு முறை வந்து போக அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது, அதுவும் ஒரு மாத காலம் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் இவங்க போயிடுவாங்க. இந்த பத்து வருட காலம் இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னா இதுதான் நாங்கள் தீர்வாகவே சொல்றோம். நாங்கள் சிலர் என்ன பண்ணுவாங்க, படிக்க போறோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, பிஜி பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க, தயவு செய்து அனுப்பிச்சு வைங்க. இந்த அஞ்சு ஒரு மூணு வருஷம் இவங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்குது, ஆனால் இந்த திருமணம் நல்லா இருக்குது, சொந்தக்காரங்க தான் திருமணம் பண்ணலாம். அந்த பொண்ணு படிக்கணும்னு நினைக்கிறாங்களா, ஆமாம் சொல்லின்னு இருக்காங்க, படிப்பா திருமணமா, திருமணம் பண்ணி வைங்க, அந்த பொண்ணு படிக்கட்டும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கோம். இது வந்து பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு ஜாதகத்தோட அமைப்பு. திருமணத்திற்கு உண்டான காலம் கரெக்டாக இருக்குது, அவங்க ரொம்ப விருப்பப்படுறாங்க, பண்ணி கொடுக்குறோம், ஆனால் பொண்ணு வந்து சென்னையில் உட்காந்து படிக்கணுங்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு. இந்த திருமணத்தை விட எங்களுக்கு மனசு இல்லை, படிப்பா திருமணமா அப்படின்னாங்க. கல்யாணம் பண்ணி வைங்க பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை படிக்க போக சொல்லுங்கள், வெக்கேஷன் டைமில் இங்கே வந்துக்க சொல்லிடுங்க, பிரச்சனை கிடையாது. மூணு வருஷமும் அந்த பையனுக்கு வேலை அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவரும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதுக்கப்புறம் இவங்க சேர்ந்து வாழக்கூடிய ஒரு யோகம் இருக்குது, அப்படி இருந்தால் தான் இந்த பொண்ணோட வாழ்க்கையில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொன்னோம். மேடம் நாங்களும் இதைத்தான் சொன்னோம் நாங்கள் அப்படின்னாங்க, தாராளமாக பண்ணுங்க அப்படின்னோம். இப்போவும் நீங்கள் சொல்கிறது இந்த பிரிவுன்னு தெரிஞ்சு ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க. அக்ஷய லக்ன பத்ததியில் இந்த காலகட்டங்களில் பிரச்சனை வரும், அது பிரிவாக இருக்கும், அப்போ இதற்கு நீங்கள் இது ஒரு தீர்வு அப்படிங்கிறது சொல்லிடுவோம். இப்போ சொல்ல போனீங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரம் வரும்போது சிலர் வந்து இந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு திருமணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் திருமணமாக இருக்கும், காதல் திருமணத்திற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறதே சொல்லலாம், இவங்களுக்கு அந்த திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். இந்த மிருகசீஷம் ஒரு நாலு வருஷம் கழிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாலு வருஷம் கழிஞ்சு இவங்களுக்கு திருமணம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்ட் ஆகிருக்கும். மிதுன லக்னமாக ரோகிணி நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் நாலாம் பாதத்தில் திருமணம் பண்ணவங்க கரெக்டாக இந்த ஏஎல்பி லக்னம் அப்படிங்கிறது மிதுன லக்னமாக மாறும்போது அங்கே மிருகசீஷம் ரெண்டாம் பாதம் வாங்கும்போது ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ்ட். நடந்த ஜாதகங்கள் பிரச்சனை வருமானா, கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதே மாதிரி இந்த புனர்பூச நட்சத்திரம் போகும்போது ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் போகும்போது காதலித்து கல்யாணம் பண்ணவங்களானாலும் சரி, இவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வருமானா, கண்டிப்பாக பிரச்சனை வரும். இந்த விசாக நட்சத்திரம் அக்ஷய லக்னமாக போகும்போது இவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குமானா, கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். இப்போ இந்த நட்சத்திர புள்ளிகள் போகும்போது இதற்கு ஒரு தீர்வு அப்படிங்கிற மாதிரியே நாங்கள் சொல்லின்னு இருக்கோம், அது ரொம்ப நல்ல பலன் கொடுக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்தந்த நட்சத்திர புள்ளிகள் திருமணம் இந்த மாதிரி அமைப்பாகத்தான் இருக்கும். இந்த நட்சத்திர புள்ளிகளில் அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்கும். ஹஸ்த நட்சத்திரம் அக்ஷய லக்னமாக போகும்போது இந்த ஒன்றாம் பாதமும் நாலாம் பாதமும் இரண்டாம் திருமண யோகத்தை குறிக்கும். இந்த நாலாம் பாதம் வரும்போது சில ஜாதகங்களில் அதிகமான பிரச்சனைங்கிறத குறிக்கும். அப்போ என்ன பண்ணோம், உங்கள் மனைவி கழுத்தில் நீங்கள் மருமாங்கல்யம் பண்ணுங்க அப்படின்போம், உங்கள் மனைவிக்கே நீங்கள் ஒரு மருமாங்கல்யம் கட்டுங்க, இது இரண்டாம் தார அமைப்பிற்கு உண்டான ஒரு திருமண வாழ்க்கையாகவே கருவிதப்படும், கல்யாணம் பண்ணுங்க சரியாக போயிடும்னு சொல்லியிருக்கோம். நிறைய தம்பதிகளுக்கு இந்த மருமாங்கல்ய யோகம் அப்படிங்கிறத பண்ணி வச்சு இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப சூப்பராக இருக்காங்க. ஆனால் இதுலேயே மறு திருமணம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு வகையில் சண்டை சச்சரவுகளில் பிரிஞ்சோ அல்லது விவாகரத்து பெற்றோ இல்லை உயிரிழப்புகள் ஏற்பட்டோ மறு திருமணம் அப்படின்னு செய்கிறாங்க. இந்த அமைப்புகள் எல்லாருக்குமே அந்த மாதிரி மறு திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குமா, இல்லை இந்தந்த அமைப்பு உள்ளவங்களால தான் அது நடக்கும் அப்படின்னு இருக்கா? இல்லை, நான் இப்போ சொன்ன அந்த அஸ்த நட்சத்திரம் நாலாம் பாதம் இவங்களுக்கு வந்து மறு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு யோகம் சொல்லலாம். இதே இது கன்னியா லக்னம் ஹஸ்த நட்சத்திரம் ஒன்றில் திருமணம் ஆனவங்க, காதல் திருமணம் செய்து கொண்டவங்க, ஹஸ்தம் நாளில் செகண்ட் மேரேஜுக்குன்னு அமைப்பு குறிகாட்டு தானே குறிகாட்டு. கல்யாணமாகி டிவோர்ஸ்ட் ஆகி அவங்க தனியாக வாழ்ந்து ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் அந்த பிரிவு அப்படிங்கிறது ஏற்படுத்து, அடுத்தது ஒரு பையன் அவங்களுக்கு வருவாங்களானா உடனே அமைவாங்க. இந்த நான்கு வருடம் அந்த ஹஸ்தம் ஒன்றுக்கும் ஹஸ்தம் நாலுக்கும் உள்ள வித்தியாசத்தில் அந்த நான்கு வருடம் ஐந்து மாதம் வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு திருமணம் முடிவடைந்து இரண்டாவது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. இந்த அமைப்பு உள்ளவங்க எல்லாருக்கும் அப்படிதான் நடக்கும், தசாபுக்திகளை பொறுத்து இருக்கு. தசாபுக்திகள் இல்லை, கிரக அமைப்பின் பொறுத்து இருக்கு. சிலர் வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற மாதிரி மருமாங்கல்யம் அந்த முதல் தாலியை வந்து கோவில் உண்டியில் போட்டுட்டு இரண்டாவது தாலியை மருமாங்கல்யமாக கட்டிக்கோங்க, புதிய தாலி வாங்கி ஒரு கோவிலில் போயிட்டு உங்கள் குலதெய்வ கோவிலில் போயிட்டு முதல்ல திருமணம் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு. இதே பார்த்தீங்கன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அக்ஷய லக்னம் வந்து கும்ப லக்னம், பூரட்டாதி நட்சத்திரம் மூணாவது பாதம் போகும்போது
ஒருத்தங்க வந்தாங்க அக்ஷய லக்னம் வந்து கும்ப லக்னமாக இருந்தது இது நடந்து முடிந்தது அவங்களுக்கு வயசு வைப்ப 48 28 வயசுல அவங்களுடைய திருமண அமைப்பு இன்னைக்கு அவங்களுக்கு மேஷ லக்னம் அக்ஷய லக்னம் எப்பொழுதே ஜாதகம் பார்க்க வந்தாங்கனா நாங்க மேரேஜ் டேட் குழந்தை பிறந்த தேதி வச்சு நாங்க செக் பண்ணுவோம் ஏனா இது கரெகட்டான அமைப்பா நீங்க கொடுத்த நேரம் அப்படிங்கிறது சரிதான் ஆனா ஒவ்வொரு ஈவென்ட்ஸும் எல்லாருக்கும் சிறிய நேர திருத்தம் அப்படிங்கிறது இருக்கும் அப்ப செக் பண்ணும்போது அந்த அம்மாட்ட கேட்டோம் இது என்னங்க செகண்ட் மேரேஜாங்க உங்க கணவருக்கு அப்படினா ஆமா மேடம் என் கணவருக்கு நான் இரண்டாம் திருமண அமைப்பு அப்படிங்கறது சொன்னாங்க பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் போகும்போது திருமணம் நடந்துது அப்படினா அங்க செகண்ட் மேரேஜ் பண்ணாதான் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லனா பிரிவு அப்படிங்கறது அழகாக சொல்லலாம் அது மாதிரி இந்த குழந்தையின்மை பிரச்சனை அப்படிங்கறது திருமணம் பார்க்க வரன் பார்க்கறப்பவே சொல்லிடுவாங்க இவங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை இருக்கும் இல்ல ஒரு பெண் குழந்தை இருக்கும் இரண்டு குழந்தைகள் இருக்கு ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க இப்படி கணிக்க முடியுமா குழந்தை இப்ப ஏனா திருமணமாகி இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நபர்கள் குழந்தையின்மை அப்படிங்கற பிரச்சனல சிக்கி இருக்காங்க ஆனா ஜாதகம் அப்பெல்லாம் பாரம்பரிய ஜோதிடத்துல பார்க்கறப்ப ஜாதகம் பார்க்க வரன் பார்க்கறப்பவே சொல்லிடுவாங்க இத்தனை குழந்தைகள் இருக்கு அப்படினு சொல்ல முடியும் ஏஎல்பியில் வந்து அழகாக சொல்லலாம் இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது தான் அங்கே இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருக்குது சிம்ம லக்னம் வந்து இந்த பூர நட்சத்திரம் போகுது பூர நட்சத்திரம் நாலாம் பாதம் குழந்தை பிறப்பிற்கான அமைப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் ஆறில் உட்கார்ந்துருக்கிறாரு நல்லா இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டங்களில் இருக்காது ஏன்னா ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஆறில் உட்காந்துருக்கு அது அப்போ தான் திருமணம் நடந்திருக்கு கேட்கக்கூடிய நீங்கள் கேட்குற மாதிரி தான் குழந்தை உடனே பிறந்துருமா அப்படின்னு தான் கேட்பாங்க குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் கேட்பாங்க எங்கள் கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் இருக்குதுங்க அதை சரி பண்ணியாச்சா அப்படிமோ இல்லையே அப்படிம்பாங்க இல்லை உங்கள் பொண்ணுகிட்ட கேட்டு பாருங்கள் மாதம் குளிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி அங்கே எட்டில் உட்காந்துருந்தாங்க அப்போ பிரச்சனையாக இருக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அந்த பெண்ணிற்கு இருக்குது அது சரி பண்ணாதாங்க குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் டாக்டர்கிட்ட காமிங்க அப்படின்னு சொல்லுவோம் திருமணம் நடந்துடும் இந்த பூர நட்சத்திரம் நாலாம் பாதம் முடிந்து உத்திர நட்சத்திரம் ஒரு வருடம் முடிஞ்சு உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வந்துடும் இன்னும் குழந்தை பிறக்கலைம்பாங்க டாக்டர்கிட்ட போய் காமிச்சிங்களா இல்லை மேடம் அது சரியாக போயிடும்னு சொன்னாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தயவுசெய்து டாக்டர்கிட்ட போங்கன்னு சொல்லுவோம் கன்னியா லக்னம் அக்ஷய லக்னமாக வரும்போது இந்த குழந்தையோட அமைப்பு நல்லாயிருக்குமானா நல்லாயிருக்கும் அஞ்சாம் அதிபதி அங்கே ஏழாம் இடத்துல இருக்கும்போது குழந்தையோட தன்மை மருத்துவம் மூலமாக தான் குழந்தை இந்த ஜாதகிக்கு கர்ப்பப்பை பிரச்சனை விலகி தான் அவங்களுக்கு அங்கே குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அதை கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க சரி பண்ணாங்கன்னா ஒரு வருஷத்துலேயே பிறக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத சொல்லிடுவோம் ஆனால் இவங்களுக்கு அந்த வாய்ப்பு அந்த தன்மை ஏன்னா ஜோசியர்கள் சொல்கிறத யாரும் கேட்குறது கிடையாது ஊருக்கள் சொல்கிறது தான் கேட்பாங்க நம்ம பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு ஏன்னா எங் முன்னாடி அப்படி தான் பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது அப்படி தான் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாக போயிடும் அப்படின்ட்டு இந்த அமைப்பு இந்த லக்னம் மாறி இரண்டு வருடம் கழிந்து தான் அந்த பெண்ணிற்கு சரியாக போச்சு மூன்றாவது வருடம் அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா குழந்தை பிறந்தது சொல்ல முடியுமானா சொல்ல முடியும் நீங்கள் சொல்கிற ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை ஏன் ஒரு குழந்தைக்கும் ரெண்டாவது குழந்தைக்கும் நடுவில் ஒரு கரு கலைப்பு நடந்திருக்கும் அப்படிங்கிறதே சொல்லியிருப்போம் இல்லைனா முதல் குழந்தைக்கு முன்னாடி ஒரு கரு கலைப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்ல முடியுமானா சொல்ல முடியும் அக்ஷய லக்ன பதிவில் இந்த குழந்தையோட பாக்கியம் இப்படி தான் இருக்கும் கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது இந்த ஜாதகிக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் நீங்கள் ஜாதகியை மட்டும்தான் சொல்கிறீங்க ஆணோட ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும் ஏன்னா பெண்ணோடது வந்து தாங்கக்கூடிய கர்ப்பப்பையை தாங்கக்கூடிய சக்தின்னு சொல்லுவோம் ஆணுக்கு வந்து கொடுக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லுவோம் அப்போ அந்த கொடுக்கக்கூடிய தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பெண்ணோட ஜாதகத்துலேருந்தே சொல்ல முடியுமானா அக்ஷய லக்ன பதிவில் சொல்ல முடியும் நார்மலாக பார்த்தோன்னா பையனோட ஜாதகம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுவோம் இங்கே இருக்குது அப்படின்னா அங்கேயும் பிரச்சனை இருக்குது அப்போ தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய ஜாதகத்தை வாங்கி அந்த ஜாதகருக்கு அந்த பையனோட ஜாதகத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஒன்று உணவு முறையில் மாற்ற முடியுமா இல்லைனா மருத்துவம் அந்த ஜாதகருக்கு தேவைப்படுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு பிறகு குழந்தை பாக்கியம் எப்போது கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம் இந்த திருமண விஷயங்களில் பார்க்குறப்ப ரெண்டு மூணு நிகழ்வுகள் நடக்கும் ஒன்று தாமத திருமணமாக நடக்கும் சில பேருக்கு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் சில பேருக்கு திருமணமே நடக்காது அப்படின்னு இருக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் யார் யாருக்கெல்லாம் இருக்கும் என்னென்ன அமைப்புகள் இருந்தால் இந்த பிரச்சனைகள் வரும் உதாரணம் ஒரு லக்னம் சொல்ல போனோம்னா இவங்களுக்கு கடக லக்னம் வச்சுக்கலாம் ஏழாம் அதிபதி எட்டில் இருக்காங்க திருமண தாமதம் அப்படிங்கிறத சொல்லிடலாம் சரி கடக லக்னத்திற்கு அடுத்தது 10 வருஷ காலம் அப்படிங்கிறது தாமதமாக இருக்கும் நம்ம நான் மட்டும் அப்படிங்கிறது திருமணத்திற்கு காரணம் கிடையாது என்னுடைய ஆப்போசிட் ஜெண்டர் அப்படிங்கிறத சொல்லலாம் அங்கேயும் அவங்களுடைய வருமான குறைவு இல்லைன்னா வர வரன தட்டி போகிறது அவங்க குடும்பத்தின் மூலமாகவே இது இருக்கும் சரி இந்த கடக லக்னம் முடிஞ்சு அடுத்தது சிம்ம லக்னம்
ஏழாம் அதிபதி ஏழிலே இருக்கான், ஆனா அந்த ஆறாம் அதிபதியும் ஏழிலே உட்கார்ந்திருக்கான். அப்ப பிரச்சனைக்குரிய கணவர் அப்படிங்கிறது வரணும். இந்த 10 வருஷம் காலங்கள் 23 வயசுல பாக்குறாங்கன்னா 33 வயசு வரைக்கும் ஏதோ ஒரு நிகழ்வுகளால வேண்டாம் 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 அப்படிங்கறது சொல்லிடுவாங்க. அடுத்து அந்த 33 வயசு ஆரம்பிக்கும் போது திருமணத்திற்கு பார்க்கலாம் சொல்ல போனீங்கன்னா அப்பவுமே ஏதோ பிரச்சனை ஏதாட்டி நோய் அப்படி சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இந்த ஜாதகுடைய தன்மை எப்படி அப்படின்னா ஒரு ஆர்டர் போடக்கூடியது. இந்த கடக லக்னத்துல ஒரு செயலை வேகமாக செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண் அந்த பெண்ணுடைய மனோபாவகம் சிம்ம லக்னமாக மாறும்போது அவங்களுக்கு மாற்றம் அடையும். நான் சொல்றதைத்தான் கேட்கணும் அப்படிப்பட்ட கணவராகத்தான் வரணும். எனக்கு அடிமை அப்படிங்கறது கூட சொல்லுவாங்க. முன்னாடி என் பொண்ணு சொன்னா அவங்க என் மாப்பிள்ள கேட்கணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு கணவராகத்தான் இவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ அங்க அமைப்பு இருக்குமானா இருக்காது. ஏன்னா இவர் இவருடைய வேலை இவருடைய வருமானம் அப்படிங்கிறதுல அவர்கள் முதன்மையாக திகழணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி இவங்களுக்கும் சில அழுத்தங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இந்த திருமண அமைப்பு இந்த 10 வருஷ காலங்கள் அப்படிங்கிறது இவங்களுடைய டைம் பீரியட் அப்படிங்கிறது முடிஞ்சிருது. சரி, அதுக்கப்புறம் கன்யா லக்னம். கன்யா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய திருமணம், இரண்டாம் தர திருமணம் இப்படிதான் அமையும். அவங்களுடைய வயசு 33-43 வயசு. யார் காரணம் அப்படின்னா ஜாதகருடைய கிரகநிலை. உதாரணம் சொல்ல போனீங்கன்னா அந்த கடக லக்னத்திற்கு சந்திரன் எங்கே இருப்பாங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ பிரச்சனையாக இருக்குமெண்ணா ஜாதகியே அந்த பிரச்சனை அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அதே சிம்ம லக்னத்துக்கு ஜாதகர் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியில் இருந்தாங்க. இவங்களுடைய திருமணத்திற்கு இவங்க தான் பிரச்சனை, வேறு யாரும் கிடையாது. கன்னியா லக்னம் போகும்போது புதன் 8ல உட்கார்ந்துருக்கிறாரு, அதாவது மேஷ ராசியில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அங்கே பிரச்சனையாக இருக்குமானா கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்கும். இந்த பெண்ணுக்கு சிந்திக்கக்கூடிய திறனும் அடுத்தவங்களை கேட்கக்கூடிய ஒரு தன்மையோ இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருப்பாது. இதே தன்மை இந்த கும்ப லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் இருக்கும். ஒரு முடிவை எடுக்கும்போது அவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட், எனக்கு எல்லாம் தெரியும் நானே செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. நிறைய ஜாதகங்களில் பாருங்கள் சின்ன ஒரு கேப்பில் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு திறமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த திறமையை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது தெரியும், 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய சின்ன ஒரு மைண்ட்யூட் மிஸ்டேக்னால எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த தலைமை பதவியிலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் தொழிலேருந்து இழந்துட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவேன், எனக்கு தெரியும் நான் 10 பேருக்கு செய்து கொடுக்குறேன் எனக்கு செய்ய தெரியாதா, அவங்க தான் மிஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஃபார்ம் ஃபில் பண்ணுறது கூட ஒரு இந்த நம்ம சொல்லுவோம்ல ஃபாரின் போகிறதுக்காக விசா அப்ளை பண்ணுறது கூட இவங்களுக்கு மிஸ் ஆகுமானா மிஸ் ஆகும். அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் ஒரே ஒரு இது தான். அப்போ இவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். இந்த கணவர் ஸ்தானம் எப்படி இருக்கணும், நம்மளை அமைப்பாக இருக்கணும், அவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி தன்மை. இது எல்லா ஜாதகத்திற்கும் இந்த அமைப்பு இருக்குமானா இருக்காது. சில தாமத திருமணம் ஏன் நடக்குதுன்னா இதனால் தான் நடக்குது. கிரக அமைப்பு தான் இங்கே காரணம் அப்படிங்கிறதும். ஏழாம் அதிபதி நல்ல நிலையில் இருந்தாங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். ஜாதகர் எப்படி வேணால் இருக்கட்டும், ஆனால் ஜாதகருடைய மனம் அப்படிங்கிறது ஒத்துக்காது. அந்த ஏழாம் பாவகம் நன்றாக அமைந்து விட்டால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. அந்த பெண்ணுடைய ஒரு ஜாதகம் லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் நல்லா இல்லை அப்படின்னா தான் நம்ம என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு தன்மையோ, யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு தன்மையோ, நம்ம சொல்லணும் ஒரு பித்து பிடிச்ச நிலை அப்படிங்கிறது, நீ என்ன வேணால் சொல்லிக்கோ நான் இஷ்டப்படி தான் நடப்பேன், அந்த மாதிரி ஒரு தன்மை இந்த ஜாதக அமைப்பிற்கு கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லலாம். இந்த கும்ப லக்னத்திற்கு இந்த அமைப்பு ஜாதகமாக இருக்கும். தனக்கு பிரச்சனை தானே தான். இந்த துலா லக்னத்திற்கு இந்த அமைப்பு இருக்கும். நான் வேற யார் எதிரி யாருமே கிடையாது, எனக்கு தான் என் எதிரின்னு சொல்லலாம். விருச்சிக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா தன் கோபம் தான் தனக்கு பிரச்சனை, வேற யாருமே கிடையாது. அந்த திடீர்னு எடுக்கக்கூடிய ஒரு செயல்கள், ஆர்டர் போடக்கூடிய ஒரு தன்மை, நான் நல்லா தான் பேசுவேன் ரொம்ப சாஃப்ட்டு அடுத்தவங்களுக்கு 100 அட்வைஸ் பண்ணுவேன், ஆனால் எனக்கு மூக்குக்கு மேலே கோபம் அப்படிங்கிறது வரும். என்னுடைய முயற்சி எப்படி இருக்கும்னா அப்படியே அது ஃப்ளாஷாக போயிடும். ஒரு முயற்சி கூட என்னால் பண்ண முடியாது, பண்ணணுங்கிறத எண்ணமே இருக்காது. முதல்ல எனக்கு யார் எதிரி அப்படின்னா என்னுடைய நண்பர் தான் எதிரியாக இருப்பாங்க, வேற யாருமே கிடையாது அவங்களுக்கு. அந்த மாதிரி அமைப்புகளில் தான் இருக்கும். இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன தான் திருமணம் சொன்னாலுமே வச்சாலுமே கிரகங்கள் அமர்ந்தனில்ல, பெரியவங்க சொல்லுவாங்கள்ல என்ன வரம் வாங்கிட்டு வந்தேனோ எந்த நேரத்தில் பிறந்தனோ அந்த வார்த்தை தான். எந்த நேரத்தில் ஒரு கிரகம் ஒரு குழந்தை பிறக்குதோ அந்த கிரக அமைப்பின்படி தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. பெரியவங்க சொல்லுவாங்க கருத்தரிக்கும் போதே சுவாமியை கும்பிட்டுக்கோ, நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்கணும், நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறது. கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கும்போது அந்த லக்னத்திற்கு நல்ல லக்னத்தில் குழந்தை பிறக்கணும், அதை மட்டும்தான் நம்ம வேண்டணும், வேறு எதுவுமே கிடையாது. அந்த வேண்டுதல் மாத்திரம் எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் இருந்துச்சுன்னா இந்த டிவோர்ஸ்ட் ஆனது இந்த குழந்தை இல்லாமை மாமனார் மாமனார் ஒற்றுமை பிரிவு இது எந்த குடும்பத்திற்கும் இருக்காது. பெரியவங்க வாக்கு தான் உண்மை. கடவுள்கிட்ட வேண்டிக்கோ நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்க வேண்டும், அதை மட்டும்தான் இன்றைய அளவில்
கர்ப்பிணி பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தாரக மந்திரம் அப்படிங்கறதே சொல்லுவேன். ஒரு வீட்ல ஒரு திருமணம் நடக்கணும் அப்படினா யார் முடிவெடுக்கிறது அப்படின ஒரு விஷயம் இருக்கு. இந்த நபர்கள் எல்லாம் முடிவெடுக்கலாம் எடுக்க கூடாது அப்படி ஏதாவது இருக்கா? ஏனா சில வீடுகல்ல தாய் தான் முடிவெடுப்பாங்க. சில வீடுகல்ல தந்தை தான் முடிவெடுப்பாங்க. அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல ஆர்டர் கொடுக்க கூடிய நபர்கள் அவங்கள தான் இருப்பாங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்ச நபரா இருப்பாரு கணவர். ஆனா அந்த அம்மாவுக்கு வீட்டை விட்டு வெளியிலே போயிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. ஒரு கேரக்டர்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ண தெரியாத நபர்கள் கூட இருப்பாங்க. ஆனா இவங்க எனக்கு தெரியும் அவன் நல்ல பையன் அவன் பண்ணுங்க, இல்ல எனக்கு தெரியும் இவன் சரியில்லை வேண்டாம் அப்படிம்பாங்க. அப்படி நிராகரிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாக்குறோம். இப்படி திருமணத்தை இவர்கள் தான் முடிவு செய்யணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா? கண்டிப்பாக. இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது தான் முதல்ல இப்போ பொதுவாக சொல்லணும்னா மேஷ லக்னக்காரங்க இவங்களை தாய் எடுக்கிற முடிவை விட தந்தை வந்து நிறுத்தி நிதானமாக எதிர்காலத்தை சிந்தித்து எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அந்த குழந்தையோட வாழ்க்கை அதோட முன்னேற்றத்தை மட்டுமே சிந்திச்சு எடுப்பாங்க. நான் ப்ளஸ்ஸையும் பார்ப்பேன் மைனஸும் பார்ப்பேன். இந்த மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லும் நபர்களுக்கு வந்து அந்த தந்தை ஸ்தானம் நல்லா இருந்தது, அந்த கிரக அமைப்பு நல்லா இருந்ததுன்னா அங்கே தந்தையோட முடிவு தான் அங்கே சிறப்பு அப்படிங்கிறது சொல்லுவேன். அதே இது ரிஷப லக்னமாக ஒருத்தங்களுக்கு இருக்குது அப்படின்னா சூரிய பகவான் நாலாம் இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அங்கே தாயோட ஆளுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். தந்தையை விட தாய்க்கு தான் அங்கே அதிகாரமும் இருக்கும் ஆளுமையும் இருக்கும். தாய்க்கு தான் ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறன், நல்லதை செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அங்கே தான் இருக்கும். இந்த மிதுன லக்னம் பார்த்தீங்கன்னா தாய் பேச்சு தான் அந்த பொண்ணே கேட்கும், அப்பா பேச்சை கேட்காது. தாய் பேச்சு தான் கேட்கும். அப்பாவுக்கும் அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குமானா? இருக்க தான் செய்யும். ஆனால் அம்மா என்ன சொல்கிறாங்களோ நில்லுன்னா நிற்பாங்க, உட்காருனா உட்காருவாங்க. ஏன்னா அம்மா அப்படி பழக்கிடுவாங்க. எனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மிதுன லக்னக்காரங்க பாருங்கள் அம்மாட்ட போய் அப்படியே டிபெண்டிங் ஆயிடுவாங்க. எனக்கு எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தா போதும், ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குவா அம்மா வாங்கிடுவாங்க, சாப்பாடு அம்மா ஊட்டி கொடுத்துருவாங்க. குழந்தைகளை கெடுக்கிறதே இந்த மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது தாயோட ஆளுமை அப்படிங்கிறத சொல்லலாம். கடக லக்னம் பார்த்தீங்கன்னா இங்கே தாயோட ஆளுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். தந்தையை விட தாய் தான் தனக்கு சிறப்பாக செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சிம்ம லக்னம் பார்த்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் ஒரே தன்மை. எங்கள் அப்பாவும் சரி அம்மாவும் சரி யார் என்ன பண்ணாலும் நான் கேட்டுப்பேன். ஆனால் இந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குமானா? இருக்கும். நான் தான் கரெக்டு நீ தான் கரெக்டு. அப்பாவுக்கு வந்து அங்கே ஆளுமை திறன் அங்கே அதிகமாக இருக்கும். அம்மா வந்து என்னன்னாலும் நீங்களே பார்த்துக்கோங்க இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும். இருக்குதானா? இருக்குது. நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கோம், பிரமிச்சு போயிருக்கோம், என்னடா இது கிரகங்கள் வந்து அப்படி வேலை பார்க்குதே அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு இது இருக்கும். இந்த கன்னியா லக்னம் பார்த்தீங்கன்னா அம்மாவா அப்பாவா பெருசுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக தாயோடது தான். தந்தை இங்கே வருது அங்கே அதிகம், ஏட்டிக்கு போட்டி தான் இங்கே அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே தாயோட ஆளுமை அப்படிங்கிறது தான் அந்த வரக்கூடிய கணவர். மாமியாரும் அம்மாவும் ஒன்றா போயிடுவாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அந்த திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் கணவரையும் அம்மாவையும் ஒன்று போல் பார்க்கக்கூடிய தன்மை இந்த கன்னியா லக்னக்காரங்களுக்கு இருக்கும். அம்மாவா மாமியாரா அப்பா அங்கே போயிடுவாங்க. என் புருஷனா எங்கள் அம்மாவா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்கும். இல்லை நான் ஹஸ்பண்ட் சொன்னால் கரெக்டாக இருக்கும், எங்கள் அம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும். இதில் அதிக ஆளுமை இந்த கிரக அமைப்பின்படி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோடது. அங்கே தந்தைங்கிறது ரெண்டாவது பட்சம் தான். ஏன்னா அப்பா அன்னைக்கு இந்த கன்னியா லக்னத்துக்கு வருமானம் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணுவார். ஏன் செலவு பண்ணணும், எதுக்கு செலவு, ஆற்றுல போட்டாலும் கூட அளந்து போடணும் அப்படிங்கிற தன்மை தான் அந்த தந்தைக்கு. பொண்ணு நல்லா இருக்கணும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் செய்யக்கூடிய சீர்வகைகளில் சிறு கணக்கு வழக்குகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இந்த பெண்ணோட முடிவு தாய் பக்கத்தில் தான் போகும். அம்மா எனக்கு ஒரு வண்டி வேணும், அவர் நானும் வெளியில் போகிறதுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அப்பா வண்டி வாங்கணும்னா இந்த மாதிரியெல்லாம் நடக்குமானா? நடந்திருக்கு. நாங்கள் சொல்லியிருக்கோம், என்ன மேம் நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. இதுதாங்க ஜாதக அமைப்பு, இப்படி தாங்க உங்களுக்கு இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை தான் நான் சொல்கிறேன் அப்படிம்போம். அப்படி தான் இருக்கும். ஒரு ஒரு லக்னத்திற்கும் யார் முடிவெடுத்தா நல்லாயிருக்கும், இந்த பெண் வந்து யார் முடிவை ஏற்றுப்பாங்க அழகாக சொல்லலாம். இந்த கிரக அமைப்பு ஒரு ஒரு கிரகத்தில் நான் சொன்னேன் இல்லை, ரிஷப லக்னத்திற்கு அவங்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்த ஒரு ஜாதகியாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தாய் தான் முடிவெடுக்கிறது சரி அப்படின்னு சொல்லுவாங்க. கடக லக்னம் வந்து அப்பாவுக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகாது, பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஏன் என்னடா அப்படின்னு. மிதுன லக்னம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், தந்தைக்கும் மகனுக்கும் ஏட்டிக்கு போட்டி நடந்துகிட்டே இருக்கும். நீ பெருசாக எனக்கு தெரியும் கால்குலேஷன் மைண்ட், பையனுக்கு பொண்ணுக்கானாலும் சரி பையன் அப்பாவுக்கு வந்து பார்த்து செலவு பண்ணணும் வைக்கணும் அதோட மைனஸ். ஏன்னா அவங்க கொஞ்சம் பெரியவங்க அதை சொல்லுவாங்க. இதனாலேயே கருத்து வேறுபாடுகள் ரெண்டு பேருக்குமே வரும். இவர் ஒரு ஒருத்தருடைய ஜாதகத்திலும் இவங்களுக்கு யார் ஃபேவராக இருப்பாங்களோ அதோட தன்மைகள் தான் அங்கே வெளிப்படும். முடிவு அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதக அமைப்பின் படி தான். ரிஷப லக்னமான அம்மா எடுக்கிற முடிவு அப்படிங்கிறது தான் உறுதி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கடைசியாக ஒரு கேள்வி, ஆனால் இந்த கேள்வி கொஞ்சம் மிகையாக பார்க்கப்பட்டாலும் ஆனால் எல்லாருக்கும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. ஜாதகத்தை வச்சு ஒரு குணநலன்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறப்போ
அவங்க ஒரு தாம்பத்தியத்துக்கு ஏற்றவங்களா அப்படிங்கறதோ இவங்களோட வாழ்வியல்ல பின்னாடி என்ன மாதிரியான ஒழுக்க முறைகள் இருப்பாங்க அப்படிங்கறத அப்படி தெரிஞ்சிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா இல்ல இது நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்க கேக்குறவங்களும் இருக்காங்க பெற்றோர்களே கேட்பாங்க இப்போ ஃபாரின் ஜாதகம் பாத்தீங்கன்னா எம் பொண்ணுக்கு ஒரு திருமணம் தானா இரண்டாவது திருமண அமைப்பு இருக்குதா திருமண பொருத்தம் கொடுக்கும்போதே அந்த மாதிரி தான் கேக்குறாங்க நாங்கெல்லாம் நீங்க கேக்குற மாதிரி கொஞ்சம் ஒரு தயக்கமா இருந்தது என்ன ஒரு தாய் இப்படி கேக்குறாங்கன்னு ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு அது ரொம்ப சர்வசாதாரணம் அங்க பிரச்சனை இருக்காது என் மருமகனுக்கு வந்து இவ என் பொண்ணு ஒருத்தங்க தானா இன்னொருத்தங்க இருப்பாங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க எங்களுக்கு அதிசயமா இருக்கும் என்ன இது இப்படி கேக்குறாங்கன்னு நாங்க சொல்லிருக்கோம் முதலே இந்த காலகட்டத்திற்கு பிறகு இந்த இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில சிறு கருத்து வேறுபாடுகள் வரும் அப்ப பொண்ணு வந்து வெளியூர்ல தான் இருப்பாங்க ஃபாரின்ல தான் இருப்பாங்க அப்ப வேலை கிடைச்சதுன்னா தயவு செய்து போக சொல்லிருங்க அது நல்லா இருக்கும் அப்படின்போம் போனது ஜாதகங்களும் இருக்கு பிரிந்த ஜாதகங்களுமே இருக்கத்தான் செய்யுது ஏன்னா அது அக்ஷய லக்ன பத்ததியில சொல்ல முடியும் இந்த பீரியட்ல இருந்து இந்த டேட்ல இருந்து இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனையா தான் இருக்கும் பிரிவாக இருக்கும் அப்படிங்கறது சொல்லியிருக்கோம் நீங்க சொல்றது எப்படி அப்படின்னா என் பொண்ணுக்கு ஒரு தாரம் தானா அப்படின்னு கேட்பாங்க இல்லங்க அது நிறைய இருக்குதுங்க பாத்துக்கலாம் இப்பவுமே ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க இன்னும் ஃபைனல் பண்ணல யாருன்னு சொல்லிட்டு என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னாங்க நீங்க தானே கேட்டீங்க அப்படின்னு இப்போ காதல் அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுடைய மனம் வந்து ஐசோலேஷனாக இருக்கும் இதுவா அதுவா அதுவா அப்படிவான்னு அவங்களாலேயே ஃபிக்ஸ் பண்ண முடியாது அங்கே பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய திருமணம் அப்படிங்கிறது தான் நல்லாயிருக்கும் ஆனால் அது கொஞ்ச நாள் கசக்கத்தான் செய்யும் அவங்களுக்கு ஆனால் அந்த ஜாதகிக்கு அது தெரியாது அந்த பையனுக்கு அது தெரியாது இப்போ எல்லாருமே கொஞ்சம் லேசியாக அதை எடுத்துக்குவாங்க இவங்களுடைய திருமண அமைப்பில் ரெண்டு தார அமைப்பு இருந்ததுன்னா அதையும் சொல்லுவோம் அதற்கு பரிகாரங்களாக ஒரு பரிகாரமும் சொல்லிட்டு தான் வரும் இல்லை இவங்களுக்கு இது சரியாகாது தாரம் அப்படிங்கிறது அவங்க இருக்கிறப்பே இன்னொரு கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான குணநலங்கள் உள்ளவங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கத்தான் செய்யும் அதை எப்படி மாற்றுவது அதற்கு சிறு பரிகாரம் என்னது அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு இருக்கோம் நிறைய உறவுகள் பிரச்சனைக்குரிய திருமணங்கள் எல்லாமே ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணுடன் பேசுறது கணவன் இருக்கும்போது இன்னொரு பெண்ணுடன் பேசுறது அப்படிங்கிற பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்லியா இருந்தா கூட இது சொல்ற மாதிரி எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே ஆனா கிரகங்களுடைய அமைப்பு அந்தந்த நேரத்துல அந்த வேலைகளை செய்ய வைக்கும் அவங்க எந்த தப்பும் பண்ணலைனாலுமே பேசினாலே தப்புன்னு இல்லைன்னா பழகினாலே தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலங்கள் தான் என்னுடைய கிரக அமைப்பு என்னை கண்ணை கட்டிடுச்சு இந்த 5-8 சம்பந்தப்பட்டவங்களுக்கு பார்த்ததெல்லாம் குத்தம் பேசினதெல்லாம் குத்தம் அப்படிங்கிறத அமைப்பாங்க இந்த காலகட்டத்தில் இந்த கிரக அமைப்பு 5-ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த இவங்களுடைய திருமண வாழ்க்கை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் இதை எப்படி சொல்லலாம் மறைவான காதல் திருமணத்திற்கு பிறகும் மறைவான காதல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய கிரக அமைப்பு அதற்கு சிறு பரிகாரங்கள் பண்ணாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது சில பேருக்கும் சொல்லுவான் இந்த இடத்துல போயிட்டு வாங்க இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் ஒரு டூர் மாதிரி போயிட்டு வாங்க அப்படிங்கிறது சொல்லுவோம் குடும்பத்தோடையே நீங்கள் போயிட்டு வாங்க இல்லைன்னா தனியாக போயிட்டு வாங்க அவங்களுடைய ஜாதக அமைப்பின் வெளிநாட்டுக்கு போனாலுமே விரயம் பண்ணணும் அங்கே போய் விரயம் பண்ணணும்னு சொல்லுவோம் செலவு பண்ணணும் ஒரு ஃபாரின் டூருக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் போயிட்டு வரட்டும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லாயிருப்போம் இல்லைன்னா கோவிலோட குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு குலதெய்வத்துக்கு ஒரு கோவிலுக்கு போயிட்டு 2-3 நாள் தங்கிட்டு வாங்க குடும்பத்தோடு அப்படிம்போம் பரிகாரமாக சொல்லியிருக்கோம் அவங்களுடைய ஜாதக அமைப்பின்படி நீங்கள் சொல்கிற 2 தாரம் 3 தாரம் அப்படிங்கிறது ஜாதகத்தை பார்க்கும்போதே இருக்கும் நாங்கள் என்ன சொல்லுவோம் இதற்கு அதிக திருமண யோகம் அப்படிங்கிறது இருக்குது தாலியை மாற்றி மாற்றி கட்ட சொல்லக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லுவோம் ஆனால் அந்த கேள்வி வந்து நம்ம ஊரில் கேட்குறத விட ஃபாரினில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இங்கேன்னா கொஞ்சம் மறைவாக இருக்குது கேட்க மாட்டாங்க பிரச்சனையாய் முடிஞ்சதுக்கப்புறம் முதல் திருமணம் நடந்து 2வது திருமணம் நடந்து 3வது திருமணத்துக்கு தான் நம்மகிட்டே வருவாங்க நான் பார்த்த ஜாதகங்களில் 3வது திருமணம் எனக்கு நடக்குமா அப்படிங்கிற அமைப்பு தான் ஐயா 3வது திருமணம் இல்லை அதற்கு அடுத்ததும் நீங்கள் தேடின்னு தான் இருக்கீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ உரிய காலம் கிடையாது இதோட உண்மையான தத்துவம் என்னென்னா உரிய காலங்கிறது இப்போ கிடையாது கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ரெண்டோட நிற்கும் அவசரமாக ஒரு திருமணம் அப்படிங்கிறது பண்ணிங்கன்னா அங்கே பலதார யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லுவோம் அவங்கள்ட்ட இது வந்து அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய இது சொல்லக்கூடாத வார்த்தை எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு நினைப்போம் பட் சில இடங்களில் அதை சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் அது அவங்களாக ஏற்படுத்துறது வருஷா வருஷம் ஜாதகம் பார்ப்பாங்க இன்னும் 2-3 வருஷத்திற்கு அமைப்பு நல்லா இல்லை கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு 1 வருஷம் முடிஞ்சுட்டு அடுத்த வருஷம் வருவாங்க இப்போ பண்ணிக்கலாமா இப்போ அந்த பையன் நல்லா இருக்கிறானா பேசுகிறானா இல்லைங்க பேச மாட்டேங்கிறா அப்போ பண்ணிட்டு எதுக்குங்க வேஸ்ட்டுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க மறுபடியும் 1-6 மாதம் கழிஞ்சு இப்போ பண்ணிக்கலாமா எங்கள் லக்னம் மாறுறதுக்கே நட்சத்திர பிள்ளைகள் சேஞ்ச் ஆகிறதுக்கே 1 வருஷம் ஆகும் அந்த 1 வருடம் 3 வருடம் உங்களுக்கு கணக்கு சொல்லியிருக்கோம் என்னுடைய இன்னும் ஒரு நண்பர் வந்து அப்படி தான் கேட்டுருக்காங்க ஃபாரினில் உள்ள ஒரு தோழி
கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, இன்னும் டைம் ஆகலை, ரெண்டு வருடம் கழிந்து தான் உங்களுக்கு அது அமைப்பு. 2025 பிறகு செய்யக்கூடிய திருமணம் அப்படிங்கிறது நிலையாக இருக்கும். அதற்கு முன்னாடி பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையாகத்தான் இருக்கும். இந்த வாழ்க்கை இந்த இது தொடர்ந்து போகக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது இப்படி தான் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. வெயிட் பண்ணின்னு இருக்காங்க. நீங்கள் கேட்டது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நிறைய ஜாதகத்தோட அமைப்பு அப்படி தான் இருக்குது. நிறைய பெற்றோர்கள் இந்த மாதிரி கேள்வியை கேட்க தான் செய்கிறாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு திருமணம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.